கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு வீர வணக்கமும், இன்னொரு பக்கம் சிறை மீண்டு வந்திருக்கிற தோழர் வளர்மதிக்கு இனிய வரவேற்பும் கூறுவதற்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். 10 நாட்களுக்கு முன்பு அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் நாங்கள் கூடி பேசிய போது, வளர்மதியை விடுதலை செய், திருமுருகன் காந்தியை விடுதலை செய், அருணை விடுதலை செய், டைசனை விடுதலை செய் என்று சிறைப்பட்டிருக்கிற, குண்டர் சட்டத்தில் சிறைப்பட்டிருக்கிற அனைத்து தோழர்களையும் விடுதலை செய் என்ற கோரிக்கையை எழுப்பினோம். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்று அழைக்கப்படுகிற யுஏபிஏ சட்டத்தில் சிறைப்பட்டிருக்கிற வழக்கறிஞர் தோழர் முருகனை விடுதலை செய், இந்த அடக்குமுறை சட்டங்களை, அது குண்டர் சட்டமானாலும் தேச பாதுகாப்பு சட்டமானாலும் யுஏபிஏ சட்டமானாலும், இந்த சட்டங்கள் அனைத்தையும் கிழித்தெறி, குப்பையில் வீசு என்ற கோரிக்கையையும், இறுதியாக இந்த அடக்குமுறை எந்த மக்கள் போராட்டங்கள் மீது ஏவப்படுகிறதோ அந்த மக்கள் போராட்டங்களை மதித்து, நெடுவாசல், கதிராமங்கலம் வேளாண் பாதுகாப்பு மண்டலத்தை அமைக்க சொன்னால், பெட்ரோலிய தொழில் பாதுகாப்பு மண்டலத்தை அமைக்கிற அந்த திட்டம், கூடங்குளம் போன்ற அழிவு திட்டங்களை கைவிடு என்ற இந்த 3 கோரிக்கைகளை நாம் எழுப்ப விரும்பினோம். இந்த 10 நாட்களில் நடந்திருக்கிற புதிய நிகழ்ச்சிகள், அன்றைக்கு யாருடைய விடுதலையை கோரினோமோ அந்த வளர்மதி விடுதலையாகி நம்மிடையே வந்துவிட்டார். வந்துவிட்டார் என்பது மட்டுமல்ல, அவருக்கே உரிய போர்க்குணத்தோடு, தெம்போடு, தெளிவோடு நமக்கு அறிவுரையை கூறத்தக்க நிலையிலே அவர் வந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சிக்குரியது. அவர் சிறை களத்திலே இருந்து நீதி களத்திற்கு இந்த போராட்டத்தில் நம்மோடு இணைய வந்திருக்கிறார். இங்குதான் என்பதில்லை, நேற்று கோவை சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தவுடனேயே அனிதாவிற்கான அவருடைய போராட்டத்தை தொடங்கிவிட்டார் என்பதை பார்த்தோம். அந்த முறையில் நாம் அடுத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கிடையில் எது நடக்கிறதோ நடக்கவில்லையோ, திருமுருகன் காந்தியும் டைசனும் அருணும் அந்த 4 தோழர்களும் விடுதலையாகி வந்து அந்த அடுத்த ஆர்ப்பாட்டத்தில் நம்மோடு கலந்து கொள்ளும் நிலை வரக்கூடிய அளவில் நம்முடைய போராட்டங்களை நாம் தீவிரப்படுத்த வேண்டும். தென்னாப்பிரிக்காவிலேதான் நெல்சன் மண்டேலாவுக்காக வழக்காடிய ஒரு வழக்கறிஞரை, அவரை சிறைப்படுத்தியதற்கு பிறகு நீ வழக்கு நடத்தியதும் ஒரு சதி குற்றம் என்று சொல்லி சிறையிலே பிடித்து அவர் ஆயுள் தன்னை அனுபவித்தார். மண்டேலாலாம் உயிரோடு வெளியே வந்து விட்டார். பிராம் ஃபிஷர் என்ற அந்த வெள்ளை வழக்கறிஞர் சிறைக்குள்ளேயே புற்றுநோயால் இறந்து போனார் என்பது வரலாறு. கடந்த காலத்தில் கொடுமைக்கு பெயர் போன ஆட்சிகளின் நினைவுகளை வரவழைக்கக்கூடிய ஆட்சி இன்றைக்கு இந்திய அரசாக, இந்திய அரசுக்கு எட்டப்பன் வேலை செய்கிற எட்டப்பாடி அரசாக இன்றைய அரசாங்கம் திகழ்கிறது. வளர்மதியை கைது செய்த போது நாம் கேட்டோம், நான் முகநூலிலே எழுதினேன், அவர் கொடுத்தது துண்டறிக்கையா குண்டறிக்கையா என்று நான் எழுதினேன். நீங்கள் துண்டறிக்கை கொடுப்பதற்கு வழக்கு தொடர்வீர்கள் என்றால், துண்டறிக்கை கொடுத்ததற்காக எங்கள் இளைஞர்களை, இளம்பெண்களை, மாணவர்களை, மாணவியர்களை சிறைப்படுத்துவீர்கள் என்றால், அவர்களுக்கு நீங்கள் குண்டறிக்கை கொடுக்க கற்றுக் கொடுக்கிறீர்கள்
என்று வளர்மதி இங்கே எச்சரித்தார். இந்த எச்சரிக்கை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வளர்மதியை கைது செய்யலாமா? ஒரு கல்லூரி மாணவியை எப்படி கைது செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பிய போது இந்த எட்டப்பாடி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யாரெல்லாம் இந்த போராட்டங்களை, கதிராமங்கலம் போராட்டத்தை தூண்டுகிறார்களோ அவர்களையெல்லாம் நாங்கள் குண்டர் சட்டத்திலே கைது செய்வோம் என்று கூறினார். நீ உண்மையிலேயே உன் சொந்த புத்தியோடு இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தால் உயர் நீதிமன்றம் வளர்மதியை விடுதலை செய்ததன் மூலம் உன் முகத்திலே கறி பூசி இருக்கிறது. இது நல்ல சந்தர்ப்பம், நீ பதவி விலகி ஓடி போய்விடு. நீ பதவியிலே இருக்க வேண்டும் என்று யாரும் ஆசைப்படவில்லை. இதே நீட்டுக்கு எதிராக பாளையங்கோட்டையிலே அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பேசிய பேச்சை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீ ஒரு முறை கேட்டிருந்தால் அனிதாயிரப்போடு வீட்டுக்கு போயிருப்பாய். அவ்வளவு அழுத்தமாக இதை எதிர்த்தவர்கள் பேசியிருந்தார்கள். நீ போய் அங்கே உட்கார்ந்து ஆன்மாவோடு உரையாடுகிற இடமாக வைத்திருக்கிறாயே தவிர இந்த கடந்த கால வரலாற்றை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. இரண்டாவதாக நண்பர்களே, இந்த அரசு பதவி விலக வேண்டும், வளர்மதியின் விடுதலையை காரணமாக கேட்டியே நாம் கேட்கிறோம், நீ பதவி விலக வேண்டும். கடந்த காலத்தில் இந்த மாநில அரசுகள் எவர் முதல்வராக இருந்த போதும் என்எஸ்சிஏவிலே வழக்கு போட்டார்கள், குண்டர் சட்டத்திலே வழக்கு போட்டார்கள், பல்வேறு தடுப்பு காவல் சட்டங்களிலே வழக்கு போட்டார்கள். இந்த சட்டங்கள் பெரும்பாலும் நீதிமன்றத்திலே உடைபட்டன. உயர் நீதிமன்றம் அவர்கள் எல்லோரையும் விடுதலை செய்தார். இரண்டு முறை மூன்று முறை என்எஸ்ஏ சட்டங்களுக்கு ஆளானவர்கள் கொளத்தூர் மணி போன்ற தோழர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். நீ தடாவிலே பொடாவிலே போட்ட வழக்குகள் எல்லாம் உடைந்து நொறுங்கி போயின. ஆனால் மீண்டும் மீண்டும் தெரிந்தே இந்த வழக்குகளை நீ சுமத்துகிறாய் என்றால் நீ அச்சுறுத்த விரும்புகிறாய், இளைஞர்களை மாணவர்களை போராட்டத்திற்கு வரவிடாமல் தடுக்க விரும்புகிறாய். இயல்பான நாட்டின் சட்டங்களை பயன்படுத்துவது வேறு, அடக்குமுறை கருப்பு சட்டங்களை பயன்படுத்துவது என்பது வேறு. தமிழ்நாட்டிலிருந்து இந்த கருப்பு சட்டங்கள் அடியோடு துணை தெரியப்பட வேண்டும். அதற்காக நாம் போராடுகிறோம். நண்பர்களே, இறுதியாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாம் போராடுவதற்கென்று பெற்று விடப்பட்டவர்கள் அல்ல, அதனால் தலையெழுத்து அல்ல. அவரவருக்கு 1000 வேலைகள் உண்டு. அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், கோப்பு பார்க்க வேண்டியவர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், பாடம் நடத்த வேண்டியவர்கள் போராடுகிறார்கள், வழக்கறிஞர்கள் போராடுகிறார்கள், வழக்கு நடத்த வேண்டியவர்கள் போராடுகிறார்கள். ஏன் போராட வேண்டும் என்றவர்கள் தலையிலே விதிக்கப்பட்டதா? இல்லை, வாழ்க்கையிலே திண்டாட்டங்கள் வந்தால் போராட்டங்கள் வரத்தான் செய்யும். கடந்த காலத்தில் அவர்கள் ஈட்டி வைத்திருக்கிற நன்மைகளை நீ பறிக்க முற்படுவாய் என்றால் போராட்டங்கள் வரத்தான் செய்யும். இன்றைக்கு இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கு ஒரு காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்துகிறாயே, இந்த காவலர்கள் போராடவில்லையா? எம்ஜிஆர் ஆட்சியில் இதே காவலர்கள் போராடினார்கள். தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்தம் செய்தார்கள். கைது செய்து சிறைக்கு வந்த அந்த காவலர்களுக்கு கைதிகளாக இருந்த நாங்கள் பாதுகாப்பும் ஆதரவும் கொடுத்தோம், மறந்து விடாதீர்கள். எல்லா பகுதி மக்களும் போராடுகிறார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லுகிறார்களே, நீ இதற்கு எதிராக போராடக்கூடாது, அதற்கு எதிராக போராடக்கூடாது, ஆசிரியர்கள் போராடக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது, மாணவர்கள் இளைஞர்கள் எங்கள் தீர்ப்பை எதிர்த்து போராடக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். பஞ்சாபிலே ஒரு நீதிபதி இருந்தார், அஜித் சிங் பெயின்ஸ் என்பது அவருடைய பெயர். அந்த நீதிபதி என்ன செய்தார் தெரியுமா? ஒரு கூட்டத்திலே பேசினார், அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக போராடி பேசினார். உலகத்திலே காணாமல் போனவர்கள் என்ற பெயரில் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் ஈராக்கிலே நிறைந்திருக்கிறார்கள், ஈழத்திலே நிறைந்திருக்கிறார்கள், இந்தியாவில் பஞ்சாபிலே நிறைந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு சங்கம் இருக்கிறது, காணாமல் அடிக்கப்பட்டவர்களின் பெற்றோர் சங்கம். இந்த பெற்றோரிலே எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். இதை நினைவுபடுத்தி அந்த நீதிபதி சொன்னார், இந்த கொடுமைகளிலிருந்தெல்லாம் நான் விடுபடுகிற ஒரு நாள் வராதா என்று நான் ஏங்குகிறேன். A day should come when we shall be free from all this. இதான் அவர் பேசிய வார்த்தை. இதிலிருந்தெல்லாம் நான் விடுபட வேண்டும். அவரை பஞ்சாப் அரசு கைது செய்து அவர் மீது தடாவிலே வழக்கு போட்டது. என்ன வழக்கு தெரியுமா? பஞ்சாப் விடுதலை பெறுகிற நாள் வரும் என்று அவர் பேசினார்.
அன்றைக்கு அவருடைய வழக்கை தானாகவே எடுத்து உயர் நீதிமன்றம் நடத்தியது. அந்த வழக்கு பொய் வழக்கு என்பது மெய்ப்பிக்கப்பட்டது. ஆக நீதிபதிகள் கூட போராடாமல் இருக்க முடியாது. ஏன் நம்முடைய நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் போய் தியானம் பண்ணுகிறேன் என்று போராடவில்லையா? என் பதவியை பறித்து விட்டார்கள் என்று நாளைக்கு எடப்பாடியும் போராட வேண்டி வரும், அமைச்சர்களும் போராட வேண்டி வரும். யாரும் இங்கே போராட்டங்கள் இருந்து தப்ப முடியாது. நாம் கேட்பதெல்லாம் போராடுங்கள், யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த கொள்கைகளுக்காகத்தான் போராட வேண்டும் என்பதில்லை, வேறு கொள்கைகளுக்காக போராடுங்கள். நான் சொன்னேன், மாநில அரசு பாடத்திட்டத்திலே படித்து ஒரு மாணவி, ஒரு தலித் மாணவி, ஒரு ஏழை மாணவி, ஒரு குக்கிராமம் ஆகிய குழுமூரைச் சேர்ந்த ஒரு மாணவி 1176 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். இந்த 1176 மதிப்பெண்ணுக்கு என்ன மதிப்பு நீங்கள் கொடுத்தீர்கள்? இதே தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் நுழைவுத் தேர்வு நடந்ததுண்டு, மருத்துவ கல்விக்கும் பொறியியல் கல்விக்கும் சட்ட கல்விக்கும் நடந்ததுண்டு. அப்படி நடக்கும்போது என்ன செய்வார்கள் தெரியுமா? வெறும் நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அல்ல, தேர்விலே பெற்ற மதிப்பெண்ணையும் நுழைவுத் தேர்வின் மதிப்பெண்ணையும் கூட்டி போட்டு கணக்கிடுவார்கள். இதோ இந்த நீட் தேர்விலே நீங்கள் 12 ஆண்டு படித்து பெற்ற மதிப்பெண்ணுக்கு எந்த மதிப்பும் இல்லை. 1176 இருந்து 5 மதிப்பெண்ணை கூட எடுத்துக் கொள்ளவில்லை. அதனால் தானே அவள் தற்கொலை செய்து கொண்டு செத்தாள். இன்னொரு பக்கம் நான் கேட்கிறேன், இந்த மாநில அரசு நிர்மலா சீதாராமன் வந்து பசப்பு வார்த்தை பேசினாரே, 1 ஆண்டுக்கு விலக்களிக்கிற சட்டம் கொடுக்கிறோம் என்று. இதை நம்பி அவசர சட்டம் இயற்றி அனுப்பினார்களே, ஒருவேளை ஒரு கற்பனை தான், உச்ச நீதிமன்றம் இந்த அவசர சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நீட்டு தேர்வில் வெற்றி பெற்ற யாருக்கும் இடமில்லை என்று சொல்லி இருந்தால், அந்த நீட்டு தேர்வில் வெற்றி பெற்ற ஒரு பெண், அவள் யாராக இருக்கட்டும், அவள் தற்கொலை செய்து கொண்டு செத்திருந்தால் அதற்காகவும் நாம் தான் வருந்துவோம். அரசுகள் வருந்து போவதில்லை. ஏன் போட்டி அதிலே தேர்வு பெற்றவருக்கும் இதிலே தேர்வு பெற்றவருக்கும் அல்ல, ரெண்டு தரப்பினரையும் ஏமாற்றி மோசடி செய்கிற அரசோடுதான் நமக்கு முரண்பார். இந்த குழப்படிக்கு யார் காரணம்? இந்திய அரசும் தமிழக அரசும் காரணம். நம்மை எல்லாம் ஏமாற்றி நம்முடைய சமூக நீதிக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்த அந்த நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். இது யாரை கேலி செய்வது போல் உள்ளது. அதனால் தான் சொல்லுகிறோம், மக்களுக்கு போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இதே அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் சத்தீஸ்கரிலும் மத்திய பிரதேசத்திலும் தண்டகாரியிலும் நடக்கக்கூடிய பச்சை வேட்டைக்கு எதிராக இந்த சென்னையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். அருந்ததி ராய் வந்திருந்தார் பேசுவதற்கு. அந்த பேச்சிலே அருந்ததி ராய் சொன்னார், போராடுகிற மாவோயிஸ்டுகள் எனப்படுவோரில் 99 விழுக்காட்டினர் பழங்குடி மக்கள். ஆனால் பழங்குடிகளில் 99 விழுக்காட்டினர் மாவோயிஸ்டுகள் அல்ல. மாவோயிஸ்ட் என்பதற்காக, நக்சலிஸ்ட் என்பதற்காக அல்ல. என்னுடைய நிலம், என்னுடைய வளம், என்னுடைய விளைபொருள், என்னுடைய வாழ்விடம் பறிபோகாது என்பதற்காக அவர்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தை மாவோயிஸ்டுகள் பெருமையோடு வழி நடத்தினார்கள். போராடுவது மக்கள். நெடுவாசல்லே போராடுகிறவர்கள் மாவோயிஸ்டுகளா? கதிராமங்கலத்திலே போராடுகிறவர்கள் மாவோயிஸ்டுகளா? கூடகுளத்திலே போராடுகிற மீனவர்கள் மாவோயிஸ்டுகளா? நீட்டை எதிர்த்து போராடுகிற நயவாமானவர்கள் மாவோயிஸ்டுகளா? மாவோயிஸ்டாக இருப்பது இல்லாமல் போவது அவரவருடைய கருத்துரிமை, அதில் நீ தலையிட முடியாது. ஆனால் இந்த போராட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அடக்குமுறை சட்டங்களை ஒழித்து கட்ட வேண்டும். குண்டர் சட்டம் வரும் என்ற அச்சத்தை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். உன்னால் வளர்மதியை மிரட்ட முடியாது, உன்னால் திருமுருகன் காதியை மிரட்ட முடியாது. ஆனால் அவர்களை காட்டி, அவர்களை நீ சோழக்கொள்ளை பொம்மைகளாக காட்டி எல்லா மக்களையும் மிரட்டுகிறாய், எல்லா மக்களையும் அச்சுறுத்துகிறாய். ஏய் போராட போகாதே, உன்னை வளர்மதியை போல கொண்டு போய் சிறையிலே போட்டு விடுவார்கள் என்று அச்சுறுத்த விரும்புகிறாய். இந்த அச்சங்களுக்கெல்லாம் இடமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க, நம்முடைய நிலத்தை பாதுகாக்க, நம்முடைய காற்றை பாதுகாக்க, நாம் குடிக்கிற தண்ணீரை பாதுகாக்க நாம் போராட வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அந்த போராட்டத்திற்குரிய களத்தை நாம் திறந்து வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். வேண்டுமானால் அரசு தன் அடக்குமுறையை கைவிட்டு எங்களோடு பேச வரட்டும். எங்களோடு வேண்டாம், நெடுவாசல் கிராமத்து பெண்களோடு பேசுங்கள், கதிராமங்கலத்து கிராமத்து பெண்களோடு பேசுங்கள், ஊடகங்களை எதிரே வைத்துக் கொண்டு பேசுங்கள். நீங்கள் சொல்வது சரி என்றால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளட்டும்.
மோடிக்கு இந்தியாவில் 35% மக்கள் தான் வாக்களித்தார்கள். தமிழ்நாட்டில் 3% கூட வாக்களிக்கவில்லை. நீ யார் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு என்று கேட்டு இந்த போராட்டம் தொடரும். நன்றி, வணக்கம். தமிழக அரசினால் இந்திய அரசின் கட்டளைப்படி துண்டறிக்கை கொடுத்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்ட வளர்மதி உயர்நீதிமன்றத்தால் குண்டர் சட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சிறையில் இருக்கிற திருமுருகன் காந்தி உட்பட 4 தோழர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். தமிழகத்தில் அடக்குமுறை சட்டங்களுக்கு இடமிருக்கக்கூடாது. நீட் எதிர்ப்பு போராட்டமானாலும் நெடுவாசல் கதிராமங்கலம் போராட்டமானாலும் தமிழகமெங்கும் நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்கள் அமைதியான முறையில் நடைபெறுகின்றன. இதுவரை எந்த அசம்பாவிதமும் எந்த வன்முறையும் இங்கே நேரிடவில்லை. இவ்வளவு கட்டுப்பாடான போராட்டங்களை தடை செய்வது என்பது தேவையற்றது. அரசு இந்த போராட்டங்களை மதித்து போராட்டக்காரர்களோடு பேச்சு நடத்த வர வேண்டும். சிறையில் இருக்கிற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று அடக்குமுறை சட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் கோருகிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தடை சட்டவிரோதமான ஒன்று. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு விளக்கமளிக்கிற இடத்திலே தான் உச்சநீதிமன்றம் இருக்கிறதே தவிர தானாக புதிய சட்டங்களை, அரசமைப்புக்கு விரோதமான சட்டங்களை அவர்கள் போட முடியாது. அரசமைப்பு சட்டத்தின் 19வது உறுப்பின்படி கருத்து உரிமை, கூட்டம் கூடும் உரிமை, சங்கம் சேரும் உரிமை ஆகியவை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்தே கூட போராடுகிற உரிமை நமக்கு இருக்கிறோம். 65ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதிக்கு எதிராகத்தான் நடத்தப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தையே எதிர்க்க முடியும் என்றால் ஏன் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்க்க முடியாது? அமைதியான முறையில் எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லலாமே தவிர நீங்கள் எதிர்க்கக்கூடாது என்று சொல்லுகிற உரிமை நீதிபதிகளுக்கு இல்லை. போராட்டம் இந்த தடை உத்தரவை மீறி போராட்டம் தொடரும் என்று நான் நம்புகிறேன்.